ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இதை ஊற வச்சு தான் பண்ணுவாங்க, பட் அதுக்கு டைம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 4 ஏலக்காயை வந்து உள்ளே இருக்க விதையை மட்டும் நசுக்கி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல வந்து ஒரு விஸ்கர் இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும், ஆனால் திக்காகவும் இருக்கணும், அந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சாச்சு. நான் வந்து ஒரு 2 வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிவிடுங்க. மிக்சிலலாம் போடாதீங்க, கரண்டி வச்சே மேஷ் பண்ணுங்கள். அது வந்து ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். மேஷ் பண்ண வாழைப்பழத்தை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அப்பம் மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 300 வாட்டி கிண்டினீங்கன்னா மாவு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ளோயிங்காக இருக்குது, ஆனால் திக்காக இருக்கும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே எண்ணெயில் அப்படியே ஊற்றுங்க. தினத்தில் தன்னால் உப்பி மேலே வரும். பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ரெடி ஆனது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா அந்த அப்பத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கும், அந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இது வந்து நீங்க உடனேவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா மாவு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு கூட செய்யலாம். அது இன்னும் டேஸ்டா இன்னும் சாஃப்டா இருக்கும். ஸோ டைம் இல்லாதப்போ வந்து உடனே பண்ணக்கூடிய ஒரு கார்த்திகை அப்பம் ரெசிபி ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.